வணக்கம். இந்த வேலையற்ற பட்டதாரிகள் அல்லது ஏற்கனவே பட்டதாரி நியமனங்கள் இல்லாமல் ஏனைய நிறுவனங்களுக்குல தொழில் செய்து கொண்டிருந்த ஆக்கள் எல்லாருக்கும் பட்டதாரி அந்த சான்றிதழை பெற்றாக்கள் பல்கலைக்கழக மானிய ஆணக்குழுவினுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்களுக்கு அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அவர்கள் மேல் முறையீடு செய்கின்ற பொழுது அவர்களை நிச்சயம் கவனத்தில் எடுப்பதாக ஜனாதிபதி அவர்கள் நடந்து முடிந்த அமைச்சரவையில் அவர் எங்களுக்கு உறுதிமொழி தந்திருக்கின்றார். இல்லை, அவைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை நான் தீர்த்திருக்கிறேன். நம்பிக்கையோடு இருக்க சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு பலமான அரசாங்கம், வலுவான அரசாங்கம், நீண்ட காலத்துக்கு ஆட்சியில் இருக்க போகிற அரசாங்கம். ஆனப்படினால் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த அரசாங்கத்தோட தான் நாங்கள் கலந்துரையாடி பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும். இது ஒரு சில்லு ரெண்டு சைக்கிள் அல்ல, ரெண்டு சில்லு ஒரு ரெண்டு சைக்கிள் ஒரு சில்லு தத்துவம் உள்ள ஆக்களால் இதுகளெல்லாம் செய்ய முடியாது. சர்வதேச சமூகத்துக்கு சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்தை கொண்டு போகும்ண்டெல்லாம் சொல்கிற ஆக்களால் இதெல்லாம் தீர்க்க முடியாது. ஏன்னா முள்ளி வாய்க்காலுக்கு வராத சர்வதேச சமூகம் இதுக்கு வர போகிறதில்லை. நன்றி.